இப்போ அடுத்த ப்ரோக்ராம் யாரையிலேயே என்ன பண்ணலாம், இப்போ முதல்ல ஒரு ப்ரோக்ராம் கேட்டோமா இந்த மாதிரி, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு, அதாவது ஏ அரைவையும் பி அரைவையும் ஆட் பண்ணி சொல்கிறது. 50, 70, 30 ஆன்சர் வரணும். ஏ அறையில் 10, 20, 30 நம்பர் இருக்குது, பி அறையில் 40, 50 இருக்குது. எனக்கு 50, 70, 30 ஆன்சர் வரணும். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே சார். அப்போ இதை எப்படி ட்ரை பண்ணலாம்? அப்போ முதல்ல சி அறைன்னு ஒரு அறை வேணுமா? அந்த சி அறையோட லென்த் என்னவா இருக்கணும்? இருக்கிறதுல எந்த அறையோட லென்த் பெருசோ அந்த அறைவா இருக்கணும், சரிதானே? அப்போ முதல்ல நமக்கு இந்த இடத்துல டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ண தெரியுமா? டெர்னரி ஆபரேட்டர் நம்ம படிச்சிருக்கோம்ல. டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணி லென்த் எதோட லென்த் பார்க்கறது. இப்போ ஏ டாட் லென்த் பெருசா இருந்ததுன்னா, ஏ டாட் லென்த் கிரேட்டர் தேன் பி டாட் லென்த்தாக இருந்ததுன்னா, அப்படி இருந்ததுன்னா எனக்கு லென்த் வந்து ஏ டாட் லென்த், அப்படி இல்லைன்னா பி டாட் லென்த். இதான் டெர்னரி அரே, டெர்னரி ஆபரேட்டர். இது ஞாபகம் இருக்கா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு, ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் வேல்யூவை லென்த் எடுத்துக்கும், அப்படிதானே? அப்போ இது படி பார்த்து எதோட லென்த் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்போ இன்ட்டு சி ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் லென் அப்படின்னு கொடுத்துடலாமா? சரி, இப்போ லென்த் கிடச்சிரும். இப்போ ஆட் பண்ணணும்ல. அப்போ ஆடிங் வந்து எது படி தான் நடக்கணும்? ஏ அரை லென்த் வரைக்கும் ஆடு நடக்கணுமா, பி அரை லென்த் வரைக்கும் ஆடு நடக்கணுமா? ஏ அரை லென்த் வரைக்கும் தானே நடக்கணும், கரெக்டா? சி அரையோட லென்த் இது. அப்போ நம்ம ஸ்மால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்மால் லென்த் கண்டுபிடிக்கணும்ல. ஏ டாட் லென்த் சின்னதாக இருந்ததுன்னா, ஏ டாட் லென்த் பி டாட் லென்த்தை விட சின்னதாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க, சரியா? அப்படி இல்லைன்னா பி டாட் லென்த் எடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்கலாமா? ஏன்னா பாருங்க, சி ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் ஜீரோ ப்ளஸ் பி ஆஃப் ஜீரோ, சரியா? சி ஆஃப் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் ஒன் ப்ளஸ் பி ஆஃப் ஒன், சரியா? அடுத்து சி ஆஃப் டூ இருக்கு, அதுக்கு ஏ ஆஃப் டூவும் இருக்கு, ஆனால் பி ஆஃப் டூ இல்லை, இல்லை இல்லை. அப்போ நம்ம அங்கே அடிஷனே பண்ண முடியாதுல்ல, சரிதானே? அப்போ நான் ஒரு ஃபார் லூப் எழுதி ஃபார் இன்ட் இது சரியாக பாருங்கள், ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஸ்மால், சரிதானே? ஐ லெஸ் தேனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டுவா? லெஸ் தேன், லெஸ் தேன் தான், கரெக்ட் தான். அப்போ இந்த இடத்துல சி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டூ, ஏன்னா ஜீரோ ஒன் வரைக்கும் தானே வருது, ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் பி ஆஃப் ஐ, இப்படி கொடுத்துடலாமா? அப்போ முதல்ல 50 ஆட் ஆயிரும், அடுத்து 70 ஆட் ஆயிரும், சரிதானே? அவ்வளோதான். கடைசியாக இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் ஐன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்? ஐயோட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்? ஒன்னா ரெண்டா? ஒன்னு சார். ஐ இங்க இடத்துல ஐயோட வேல்யூ என்ன, எத்தனை தடவை ஓடி இருக்கும் இங்க லூப்ல? முதல்ல ஐயோட வேல்யூ ஜீரோவா? அப்போ ஜீரோ லெஸ் தேன் ஸ்மாலோட வேல்யூ என்ன, ரெண்டா? ஜீரோ லெஸ் தேன் ரெண்டா, ஒன்னு லெஸ் தேன் ரெண்டா? இப்போ இங்க ஐயோட வேல்யூ என்னங்க இருக்கும்? ரெண்டு. அப்போ நான் ஏ ஆஃப் ஐல கொண்டு போய், அதாவது ஏ ஆஃப் ஐல சி ஆஃப் ஐல கொண்டு போய் ஏ ஆஃப் ஐயை வச்சிடலாமா? இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக, சரிதானே? சரிதானே? ஐயோட வேல்யூ ரெண்டு தானே? ஆமாம் சார். அப்போ சி ஆஃப் ரெண்டில் ஏ ஆஃப் ரெண்டை மட்டும் தானே வைக்க முடியும், ஏன்னா பி ஆஃப் ரெண்டு இல்லை, கரெக்டாக வந்துருமா? இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ காப்பி பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் மேலே ஐ கொடுத்துக்கிட்டுறேன், அங்கங்கே எரர் காமிக்கிறதுனால இங்கே கொடுத்துட்டேன்னா நம்ம இங்கெல்லாம் திரும்ப திரும்ப ஒரே ஐயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இந்த லூப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். சி வேல்யூஸ், சி சி அரே வேல்யூஸ் ஆர்
அப்படின்னு கொடுத்து இந்த லூப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் சி டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து இந்த லூப்பை பிரிண்ட் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சி ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 50, 70, 30 வந்துருச்சா? புரியுதா? புரியுது ரூபன், உங்களுக்கு புரியுதா? புரியுது. சரி, இப்போ எனக்கு இதில் ஒரு சந்தேகம். ஒருவேளை இதில் திரும்பவும் 60, 70, 80லாம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுறது? ஏஆரே இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் 50, 70, 30 கொடுத்துரும். இந்த 60, 70, 80லாம் கொடுக்குமா? நான் கேட்குறது சரியா? சரியா. அப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, சரி தானே? ஆ ஆமாம் சார். அப்போ இந்த இடத்துல திரும்ப சி ஆஃப் 3, சி ஆஃப் 2ஆ? சி ஆஃப் 2ல ஏ ஆஃப் 2 கரெக்டா? எஸ் சார். அதுக்கப்புறம் சி ஆஃப் 3ல ஏ ஆஃப் 3 அடுத்து இன்னொரு லூப் போடலாம் சார். இன்னொரு லூப் வேணும். எது வரைக்கும் வேணும்? மேக்ஸ் வரைக்கும் சார். அதாவது லெந்த் வரைக்கும். லெந்த் வரைக்கும். எதுல இருந்து ஆரம்பிச்சு? ஐல இருந்து சார். ஐல இருந்து ஆரம்பிச்சு. இப்ப ஐ ஏற்கனவே 2ஆ வந்திருக்கும்ல? ஆமா சார். அது இருந்து ஆரம்பிச்சு, சரிதானே? இந்த லூப் முடியும் போது ஐயோட வேல்யூ 2னு இருக்குமாங்க? அந்த 2ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு ஏ அரேவோட லென்த் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும், சரிதானே? அப்போ ஃபார் ஐயோட வேல்யூ, இப்போ ஃபார் இருக்கு, வைல யூஸ் பண்ணிக்கலாம். வைல் ஐ லெஸ் தேன் ஐயோட வேல்யூ தான் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சே. வைல் ஐ லெஸ் தேன் ஏ டாட் லென்த், இல்ல லென்த் கரெக்டா? C of i equals to A of i. அப்போ மீதி இருக்கிற எல்லா வேல்யூவும் i ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கணும். இது புரியுதா? ஏன் இந்த இடத்துல லூப்புக்கு போனோங்கிறது புரியுதா? அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த ஒரு சேஞ்ச் தான் பழைய ப்ரோக்ராமில். இந்த இந்த ஒரு லைனை மாற்றிட்டு, ஏன்னா ஒரே ஒரு நம்பர் இல்லை, நிறைய நம்பர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மாற்றிருக்கோம். இங்கே ஏ அரேவை போய் மாற்றுவோம். ஏ அறையில் 10, 20, 30, 100, 200, 300ன்னு ஒரு 4, 3, 2, 3 வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இப்படி கொடுத்தா இது எப்படி ஒர்க் ஆகுது? கரெக்டா? ஆ எஸ் சார். ஆ அப்போ ரெண்டு அறையை எப்படி ஒன்றா மெர்ஜிங் 2 arrays into 1 array, அதான் இந்த ப்ரோக்ராம். ஒன்றா எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது, சரி தானே? இது புரியுதா? இதில் எதுவும் கேள்வி இருக்கா? புரியுது. ஏற்கனவே நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து இன்னொரு அரேல ஸ்டோர் பண்ற ப்ரோக்ராம் பண்ணுமா? நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து இன்னொரு அரேல ஸ்டோர் பண்ற ப்ரோக்ராம் பண்ணுவோமா? இப்போ இன்டிஜர் ஏன்னு ஒரு அரே இருக்கு, இதில் -10, 20, 30, 40, -50, -60ன்னு 3 வேல்யூ இருக்கு. இதை மட்டும் எடுத்து எனக்கு இன்னொரு அரேல ஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். பண்ணலாம் சார். என்ன பண்ணுவீங்க? அப்போ இன்னொரு அரே ஒன்று வேணுமா? எஸ் சார். அந்த அரேவோட லென்த் ஒன்று வேணுமா? எஸ் சார். அந்த அரேவோட லென்த் என்ன? நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ணணும். ம் ஆமாம் சார். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ அந்த அரேவோட லென்த், இந்த அரேல எத்தனை நம்பர் நெகட்டிவாக இருக்கோ அத்தனை தான் அந்த அரேவோட லென்த். ஆமாம் சார். அப்போ இந்த அரேல எத்தனை நம்பர் நெகட்டிவாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஆமாம் சார். இப்போ இந்த அரே இங்கே டிக்ளேர் பண்ண வேணாம்ல சார்? பண்ண வேண்டாம். முதல்ல எத்தனை எத்தனை நெகட்டிவ் நம்பர்ஸ்னு கண்டுபிடிப்போமா? ஓகே சார். இனிஷியலாக நெகட்டிவ் ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன்
a dot length I plus plus கொடுத்துட்டு இங்க என்ன கொடுக்கணும் என்ன கொடுத்து நான் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது if 0 ஓட சீரிஸா இருக்கும் அவ்வளவுதான் if a of i less than 0 கரெக்ட்டா எஸ் சார் அப்படி இருந்ததுனா நெகட்டிவ் பிளஸ் பிளஸ் அப்ப எத்தனை நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சு போயிருமா எஸ் சார் அதுதான் b அரேவோட லென்த் இது புரியுதா b அரே வந்து நெகட்டிவ்கான அரே தானே ஆமா சார் சரி அதுதான் b அரேவுக்கான லென்த் அப்ப b அரேவுக்கான லென்த் இப்ப என்ன வரும் 3 சார் 3 னு வந்திருமா எஸ் சார் இதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வேல இருக்கு இதுல என்ன வேல இருக்குன்னு பாருங்க அப்ப b ஆஃப் 0 ல எதை ஸ்டோர் பண்ணுவீங்க எது நெகட்டிவா இருக்கோ அந்த இது சார் அதாவது ஃபர்ஸ்ட் இப்ப v ஆஃப் 0 னா 0 ஸ்ட்ரைட்டா போய் போய் ஸ்டோர் பண்ணிர முடியாது ஆ முடியாது சார் முதல்ல ஃபார் லூப் ஓட விடணும் கரெக்ட்டா ஆ எஸ் சார் ஃபார் லூப் அப்ப ஃபார் லூப் ஓட விட்டு a அரே லெந்த்க்கு ஓடணுமா b அரே லெந்த்க்கு ஓடணுமா a க்கு சார் அப்பதான் எது நெகட்டிவ்ங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்பனா ஃபுல்லா போய் கண்டுபிடிக்க முடியும் எஸ் சார் அப்ப a டாட் i less than a டாட் லெந்த்க்கு போவோமா எஸ் சார் i++ போவோமா இப்போ என்ன பண்றது இப்போ அதே மாதிரி இஃப்ல அதே மாதிரி இஃப் கண்டிஷன்ல a of i less than 0 னு வெச்சுக்கோங்க அப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க அத தூக்கி அப்படியே b ல ஸ்டோர் பண்ணிரோம் சார் b of i லியா ஆமா சார் b of i equals to a of i யா ஆமா சார் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சதா எஸ் நோ இதுல ஏதாவது தப்பு இருக்கு ஆஹா இல்ல சார் அப்படினா இங்க வந்து அஞ்சாவது எலிமெண்ட்ல இருக்குனா இங்க நெகட்டிவ் நம்பர் மொத்தம் 3 தான் இருக்குனா வராது சார் பாருங்க இப்போ b அரேவோட லெந்த் என்னங்க b அரேவோட லெந்த் 3 தான் 3 சரிதானே எஸ் சார் அப்ப முதல்ல b ஆஃப் 0 ல போய் b ஆஃப் 0 ல போய் a ஆஃப் 0 அதாவது இந்த -10 போய் உட்கார்ந்துரும் ஒரு கட்டத்துல இது 0 1 2 3 4 நானாவது நம்பர் தான அடுத்த நெகட்டிவ் ஆமா சார் அப்ப b ஆஃப் 4 ல போய் a ஆஃப் 4 போய் உட்காரும் அப்படிதான் நம்ம புரோகிராம் எழுதி வச்சிருக்கோம் ஆமா சார் b ஆஃப் 0 b ஆஃப் 4 னு ஒன்னு இருக்கா இல்ல சார் b ஓட அரேவோட லென்த்தே 3 தானா b ஆஃப் 0 b ஆஃப் 1 b ஆஃப் 2 தான் இருக்கும் மூணு பாக்ஸ் தான இருக்கும் ஆமா சார் இந்த மூணு பாக்ஸ்ல தான் நீங்க வேல்யூவே ஃபில் பண்ணுவீங்க அப்போ இந்த இடத்துல இது வொர்க் அவுட் ஆகாது அப்போ என்ன பண்ணலாம் நான் சொல்றது புரியுதா ஆ புரியுது சார் புரியுது அப்போ என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா இது வொர்க் அவுட் ஆகுமா பாருங்க இங்க int j equals to 0 னு வச்சறேன் இந்த b of i க்கு பதிலா இங்க j கொடுத்துறேன் j++ கொடுத்துறேன் அப்போ ஒவ்வொரு தடவை ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஃபில் ஆனவனே முதல்ல போய் ஒரு நெகட்டிவ் வேல்யூ உட்காருது மைனஸ் 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இங்கே போய் உட்காருது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல மைனஸ் 10 போய் உட்காருமா எஸ் சார் மைனஸ் 10 உட்கார்ந்தா மட்டும் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும் அடுத்து ஏ ஆஃப் ஐ வந்து மைனஸ் 50 லெஸ் தேன் 0 வரும் கரெக்டா அப்போ அந்த மைனஸ் 50 இந்த சைடு இருக்கும் அது போய் பி ஆஃப் 1 போய் உட்காரும் மைனஸ் 50 புரியுதா புரியுது சார் அடுத்தது மைனஸ் 60 போய் அடுத்ததுல போய் உட்காரும் அவ்வளோதான் சரிதானே சரிதான் சார் புரியுதா அவ்வளோதான் ஏ ட்ரை பண்ணி பார்ப்போமா ம் ஓகே சார் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒன்லி ஸ்டோரிங் ஒன்லி நெகட்டிவ் வேல்யூஸ் இன் அனதர் அரே அப்படிதானே எஸ் சார் இதில் எங்கெங்கெல்லாம் எரர் காமிக்குது இந்த இன்ட் ஐயை எங்கேயாவது வெளியில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் லூப்பில் கொடுக்காம அப்போ எல்லா இடத்துலையும் ஐயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது எரர் காமிக்குதா இங்கே காமிக்குது வேற எங்கே எரர் காமிக்குது என்ன எரர் காமிக்குது ஒழுங்கியா அவ்வளோதாங்க இப்போ ஃபார் லூப்பில் பி அரேவை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா கடைசியா ம் எஸ் சார் ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 ஐ லெஸ் தேன் பி டாட் லென்த் பி ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்து இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பி வேல்யூ பிரிண்ட் ஆகணும் இதான் எதிர்பார்க்குறது ஆமாம் சார் பி ப்ளஸ் ப்ளஸ் இல்லை ஐ ப்ளஸ் ப்ளஸ்
அப்போ பி அரேல நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் ஸ்டோர் ஆயிருச்சா? எஸ் சார். இது புரியுதா? இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வந்தது புரியுதா? புரியுது சார், புரியுது. ரைட். அப்போ நெகட்டிவ் வேல்யூஸை மட்டும் கண்டுபிடிக்கிறதும் நமக்கு தெரியும், அதை ஸ்டோர் பண்ணுறதும் தெரியும். சார் இது பண்ணிடலாமா? ம், பண்ணிடலாம் சார். சரி, அடுத்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆ, ஓகே சார், பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இது இது எல்லாமே அரே ப்ராக்டிஸ்க்கு தான். நமக்கு அரே நல்லா தெரியுது அப்படிங்கிற அரே ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே. இப்போ பாருங்கள், அடுத்தது இப்போ இன்டீஜர் ஏன்னு ஒரு அரே இருக்குது, சரியா? இதில் 10, 20, 30, 40, 50 ஒரு வேல்யூ இருக்குது. இப்படி ஒரு வேல்யூ இருக்குது. என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இதில் ஆட் பொசிஷன், ஆட் பொசிஷனில் என்னெல்லாம் இருக்குது? 10, 30, 50 10, 30, 50 இல்ல சார், 20, 40 கரெக்டா? ஏன்னா இதுல ஜீரோல இருந்து தொடங்குறோம்ல. ஆமா சார், ஆமா. 0, 1, 2, 3, 4 சரியா? எனக்கு அந்த ஆட் பொசிஷன்ல இருக்கிறத மட்டும் எடுத்து இன்னொரு அரேல ஸ்டோர் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க? ஐஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லூப் போடுங்க சார். பண்ணிட்டு அதுல ஜே ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுக்குற இடத்துல ஜே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுத்துக்கலாம் சார். சரி, இப்போ நீ பி அரேல ஸ்டோர் பண்ணிடவா? ஆமாம் சார். பி அரேவோட லென்த் என்ன? பி அரேவோட லென்த் முதல்ல ஒரு அரே பண்ணுறோம்னா அரேவோட லென்த் பண்ணணும். ஆமாம் 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 சார், லென்த் வேணும். ஒரு எம்டி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்குங்கறத கண்டுபிடிக்கணும் சார். ஏ அரேவோட லென்தா? பி அரேவோட லென்த் எங்க? ஆட் நம்பரோ ஈவன் நம்பரோ கேட்டா இதுல பாதி தானங்க? இதுல பாதி தானே? ஆமா சார். அப்ப பி ஏ அரேவோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிரலாம்ல. ஏ டாட் லென்த். ஆமா சார். ஏ டாட் லென்த் என்ன வரும்? 5ஆ? டிவைடட் பை 2 னா அதான் பி அரேவோட லென்த். கரெக்டா? அதான் பி அரேவோட லென்த். ஆ, ஆமா சார். அப்போ இன்டிஜர் b equals to நியூ இன்டிஜர் ஆஃப் my இந்த அரே கிரியேட் பண்ணுறதுனாலே முதல்ல லென்த் கொடுக்கணும், அதுதான் முதல்ல யோசிக்க வேண்டிய ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? ஃபார் இன்ட் i equals to 0 என்ன 1லேருந்து கொடுத்துருக்கலாமா? ஏன்னா ஆட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. ஆமாம் சார். i less than a dot length, i plus equals to 2. ரெண்டு ரெண்டு நம்பராக தாவி தாவி போனால் b of i equals to a of i, சரியா? தப்பா? சரியா தப்பா? இப்பயும் 3 நம்பரா போகுமே சார், இதுலயும் பிலயும் 1, 3ங்கிற மாதிரி தாண்டிட்டே இருக்கு. என்ன பண்றது? இங்கேயும் j i int j equals to 0 னு வெச்சுக்கலாமா? எஸ் சார். இங்க j வெச்சுக்கலாமா? உள்ள j 1 போனும், ஆனா i 2 போனும், அதானே கணக்கு? ஆமா சார், அவ்வளவுதான். அப்போ ஒரு அரேல இருக்கிற ஆட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து இன்னொரு அரேல வைக்க முடியுமா? அப்படின்னா வைக்க முடியும். கரெக்டா? எஸ் சார். அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போமா, இப்படி ஆன்சர் வருதா அப்படின்னு பார்ப்போமா. ஒரு அறையில் இருக்கிற ஆட் நம்பரை மட்டும் எடுத்து இன்னொரு அறையில் வைக்கிறது. புரியுதா? ஆ, புரியுது சார். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. இங்கே இன்ட் i ஈக்குவல்ஸ் டூ 1 முதல்ல 0 1 ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுக்கிடுவோம். பின்னாடி இங்கே லூப்பில் மாற்றிக்கலாம், சரியா? இப்போ கடைசியாக பி அரே வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா இப்படி வந்துருமா? புரியுதா? புரியுது சார். பி அரேல 20, 40 வந்துருச்சா? ஒருவேளை ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்றீங்க? ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருந்தா எப்படி பண்ணலாம்? இங்கே 1 கொடுத்துருக்கோம்,
ஒன்னு கொடுத்த இடத்துக்கு பதிலா ரெண்டுன்னு கொடுத்துக்கலாமா? சார் இங்க ஜீரோன்னு கொடுத்துக்கலாமா? எஸ் சார். கரெக்டா வந்துருமா? எஸ் சார். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸெப்ஷன். ஏன்? இப்போ பாருங்க, ஈவன் நம்பரை போய் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஜேவோட வேல்யூ எது வரைக்கும் போகும்? ஜேவோட லென்த் என்னவா இருக்கும்? ஈவன் நம்பர்ஸ்னா ஜே மொத்தம் மூணு நம்பர் வந்துருமா? பத்து, முப்பது, ஐம்பதுன்னு மூணு நம்பர் வந்துருமா? ஆமாம் சார். அப்போ ஏ டாட் லென்த் டிவைடட் பை டூ பிளஸ் ஒன் வரணும். மூணு நம்பர்ல ஸ்டோர் பண்ணணும். ஆமாம் சார். அதனால தான் இந்த எரர் வருது. பத்து, முப்பது, ஐம்பது ஸ்டோர் ஆயிடுச்சா? அப்போ ஈவன் நம்பருக்கு பிளஸ் ஒன் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறது புரியுதா? ஆ புரியுது சார். அவ்வளோதாங்க. ஒரு அறையில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸை எடுத்து வைக்கிறதோ இல்லை ஆட் நம்பர்ஸை எடுத்து வைக்கிறதோ இப்போ நம்ம பண்ணிட்டோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? புரியாமல் ஏதாவது இருக்கா? இல்லை சார். ஸ்டோரிங் ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் கிவன் அரே இன்டூ அனதர் அரே. சரி, இது பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு அறையை பண்ணுவோமா? இப்போ இன்னொரு இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அறையிலேயே இப்போ எனக்கு ஒரு அரே இருக்குது. இப்படி இன்டீஜர் பத்து, இருபது, முப்பது, நாற்பதுன்னு ஒரு அரே இருக்குது. இப்போ எனக்கு ஏ அரேவை தான் ப்ரிண்ட் பண்ணுவேன். இப்போ நான் ஏ அரேவை ப்ரிண்ட் பண்ணால் என்ன ப்ரிண்ட் ஆகும்? ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஏ டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் ஏ ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தா பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பதுன்னே ப்ரிண்ட் ஆயிருமா? ஆமாம் சார். ஆ, அப்போது எனக்கு இதே அரே லூப்பை தான் ப்ரிண்ட் பண்ணுவேன். ஆனால் அவுட்புட் வந்து எனக்கு ஐம்பது, நாற்பது, முப்பது, இருபது, பத்துன்னு வரணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னு யோசிப்போமா? ஆ சார், லென்த்தை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டு அரே லூப்பு மாற்ற மாட்டேன். லூப்பு மாற்றக்கூடாதா சார்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் சொல்கிறது வந்து ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஏ டாட் லென்த் மைனஸ் ஒன் கொடுங்க, ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ கொடுங்க, ஐ மைனஸ் மைனஸ் கொடுங்க. இது ஒரு வழி. ஆனால் இந்த வழி எப்படி எப்படி வழியாக மாறிடும்னா, இந்த என்ன இதராவோ காமெடி பார்த்துருக்கீங்களா, வடிவேல் காமெடி, அது மாதிரி ஆயிரும். கரெக்ட் தான். இந்த இது ஒரு ஐடியா. இப்படி அவுட்புட் வேணும்னா இது ஒரு ஐடியா. இந்த ஐடியா தப்பு கிடையாது. ஆனால் நான் லூப்பை மாற்ற மாட்டேன். எனக்கு ஏ அறையுக்குள்ளேயே மாற்றி காட்டுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, இவங்க என்ன கேட்குறாங்க, ஏ ஆஃப் ஜீரோவில் யார் போய் உட்காரணும்? முதல்ல இந்த மாதிரியான விஷயத்தில் ப்ரோக்ராமில் லூப்லேருந்து ட்ரை பண்ண வேண்டாம். இது ஜீரோ, இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு, கரெக்டா சார்? ஏ ஆஃப் ஜீரோவில் ஏ ஆஃப் நாலு போய் உட்காரணும். ஏ ஆஃப் ஒன்றில் மூணு, ஏ ஆஃப் ரெண்டில் ரெண்டு, அவ்வளோதானே? எஸ் சார். இதுக்கப்புறம் மாற்றணுமா? அப்போது இப்போ ஏ ஆஃப் ஜீரோவில் போய் ஏ ஆஃப் நாலு உட்கார வச்சுட்டேன்னு வைங்களேன், இவர் ஏ ஆஃப் ஜீரோவுக்கு மேலே போய் உட்காந்துருவார். ஆமாம் சார். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எழுதலாம். இப்படி எழுதணுன்னா பத்து தானே போயிடும். பத்தோட பொசிஷனில் போய் ஐம்பது போய் உட்காந்துரும். நான் சொல்கிறது சரியா? சரியா. வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்கள், இப்படியே கொடுத்துருவோம். இப்படியே லூப்பெல்லாம் எழுத வேண்டாம். முதல்ல ப்ரோக்ராம் இப்படி அவுட் ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறமா இப்படி ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம். அதுலேருந்து நம்ம யோசிப்போம், ஏன் இப்படி அவுட்புட் வருதுன்னு யோசிப்போம். முதல்ல நார்மலாக இது ப்ரிண்ட் ஆயிரும். அடுத்து வேல்யூஸை மாற்றிட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏ ஆஃப் ஜீரோவில் போய் ஐம்பதுன்னு போய் உட்காந்துரும். ஏ ஒன்றில் நாற்பது போய் உட்காந்துரும். ஏ ஆஃப் ரெண்டில் முப்பது தான் இருக்குது, முப்பதுன்னு உட்காந்துரும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் இந்த ப்ரிண்ட் எல்லாம் எடுத்து விட்ருவோம். ஏன்னா எதாவது எதாவதோட அவுட் புட்டுன்னு தெரிகிறதுக்காக ப்ரிண்ட் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்துக்கிடுவோம். இங்கேயும் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். ஆ, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன், இதுக்கு பேர் ஸ்வாப்பிங். இப்போ நம்ம பண்ணுறது ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் எம்டியாக கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள்,
பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பது நாற்பது முப்பது நாற்பது ஐம்பது இப்படி மாறிடுச்சு சரிதானே. அப்போ என்ன பண்ணுறது, அப்போ என்ன பண்ணணும், அந்த பத்து இருபது காணாமல் போயிட்டாங்க சரிதானே. ஆமாம் சார். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல அதை ஒரு டெம்பரரி வேரியபிளில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் வித்தவுட் யூ, ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமா நம்ம? ஆமாம் சார் பண்ணியிருக்கோம். ஸ்வாப்பிங் எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு அந்த டெம்பரரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆ, இன்ட் நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு பத்து, நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு இருபதுனா டெம்ப்னு ஒரு டெம்பரரி வேரியபிளில் நம்பர் ஒன்னை எடுத்து வச்சுருவோம். ஆமாம் சார். அந்த நம்பர் ஒன்னை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்பர் ஒன்னில் கொண்டு போய் நம்பர் டூவை வைப்போம், நம்பர் டூவில் கொண்டு போய் டெம்ப் வைப்போம். இதானே பண்ணோம்? ஆமாம் சார். அதே ஐடியாவை தான் பண்ண போகிறோம், அதே ஐடியா தான் இங்கே என்ன பண்ண போகிறோம். அப்போது முதல்ல இன்ட் இன்ட் டெம்பில் ஏ ஆஃப் ஜீரோவை எடுத்து வச்சுக்கிடுறேன். ஏ ஆஃப் ஜீரோவில் ஏ ஆஃப் ஃபோரை வைக்கிறேன், ஏ ஆஃப் ஃபோரில் டெம்பை வைக்கிறேன். இது புரியுதா? ம், புரியுது சார். இது முதல் தடவை. அடுத்த தடவை என்ன பண்ண போகிறேன், அடுத்த தடவை அப்போ ஏ ஆஃப் ஜீரோ ஏ ஆஃப் ஃபோருக்கு முடிஞ்சுது. அடுத்து நான் இதை தானே பண்ணணும். ஆமாம் சார். அதுக்கு இதே ப்ரோக்ராமில் டெம்பில் ஏ ஆஃப் ஒன்று வைக்க போகிறேன், ஏ ஆஃப் ஒன்னில் ஏ ஆஃப் த்ரீயை வைக்க போகிறேன், ஏ ஆஃப் த்ரீயில் டெம்ப் வைக்க போகிறேன். அப்போ ரெண்டாவதுக்கு இது முடிஞ்சுதா? அடுத்து ஏ ஆஃப் டூ ஏ ஆஃப் டூவில் தான் இருக்கணும் சரிதானே. அப்போ இந்த ரெண்டு ப்ரோக்ராமையும், இந்த ரெண்டையும் எடுத்து பாருங்களேன், இதையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற இதையும் ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சுருப்போம். இது ரெண்டையும் பாருங்கள், ஒரே வேலை. டெம்பில் ஒரு வேல்யூவை கொண்டு வந்து வைப்பீங்க சரிதானே, ஏ ஜீரோவுக்கும் ஃபோருக்கும் ஒன்றுக்கும் மூணுக்கும் சரிதானே. அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறதுனு தெரியுமா, அந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஜீரோவை ஐன்னு வச்சுக்கிறேன், ஜே ஃபோரை ஜேன்னு வச்சுக்கிறேன், ஆ இதை ஃபோர்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஐன்னு எழுதிக்கலாமா? இங்கே எங்கெங்கெல்லாம் ஜீரோ இருக்கோ அங்கெல்லாம் ஐ எழுதிக்கலாமா? எங்கெங்கெல்லாம் ஃபோர் இருக்கோ அங்கெல்லாம் ஜே எழுதிக்கலாமா? அடுத்தது ஐ வந்து ஒன்றை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா ஐ ஜீரோலேருந்து ஒன்றா மாறுது. அப்போ ஐ ஒன்றா மாறிடுமா? அப்போ இங்கே திரும்ப ஐன்னு எழுதிக்கிறேன், இங்கே திரும்ப ஐன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது ஜே நாலா நாலுலேருந்து மூணாக மாறணும்னா ஜே மைனஸ் மைனஸ் கொடுத்துக்கலாமா? ஆமாம் சார். அப்போ இங்கே ஜேன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே ஜேன்னு கொடுத்துக்கிறேன் சரிதானே. அப்போ எனக்கு ரெண்டு தடவை எழுதுறதுக்கு பதிலாக ஒரே தடவை இதை எழுதிக்கலாம்ல, ஒரே கோடை தானே திரும்ப திரும்ப எழுதியிருக்கோம். ஆமாம் சார். அப்போ ரெண்டு தடவை எழுதுறதுக்கு பதிலாக ஒரே தடவை எழுதிக்கலாம்ல? ஆமாம் சார். ம், அவ்வளோதாங்க. அப்போ இதை எப்போ இப்போ ஒரே தடவை எழுதணும்னா, நான் ஒரே தடவை எழுதிக்கலாம்னு நம்ம சொல்கிறது லூப்பை தான் இங்கே சொல்கிறோம். ஒரே தடவை எழுதுங்க, ரெண்டு தடவைக்கு பதிலானா லூப்பில் தான் எழுதணும். ஆ, தெரியுது. அப்போ லூப்பில் தான் எழுதணும்னா லூப்பை எப்போ ஸ்டாப் பண்ணுறது, எப்போ ஸ்டாப் பண்ணலாம் தெரியுமா? எப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஒரே வேல்யூ வருதோ, இது இந்த இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் தேவையா? ஏ ஆஃப் டூவில் ஏ ஆஃப் டூவையே கொண்டு போய் வைங்கன்னு சொல்லணுமா? அப்போ எப்போ ஐயும் ஜேவும் சமமாகுதோ, ஐயும் ஜேவும் சமமாச்சுன்னா இது தேவையில்லை. இப்போ நம்ம ஏன் ஏ ஆஃப் ஜீரோ ஃபோருக்கு எழுதணும், ஏ ஆஃப் ஒன் த்ரீக்கு எழுதணும்ல இது ரெண்டையும்? ஆமாம் சார். ஏன் ஏ ஆஃப் டூ டூக்கு எழுதலை? அது தேவையில்லை சார், ஏன்னா அதே வேல்யூ தான் இருக்கும். சூப்பர். அப்போ நான் இங்கே என்ன எழுதிக்கலாம் தெரியுமா, வைல் ஐ இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ஜே, அப்படி இருக்கும்போது இதை எனக்கு பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். ஐயும் ஜேவும் சமமாயிருச்சுன்னா இது எனக்கு பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ முதல் தடவை ஐ ஜீரோவாக இருக்கும், ஜே நாலாக இருக்கும், ரெண்டாவது தடவை ஐ ஒன்றாக இருக்கும், ஜே மூணாக இருக்கும், அப்படிதானே? ஆமாம் சார். மூணாவது தடவை ஐ ரெண்டாயிரும், ஏன்னா ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறீங்க, ஜே வந்து ரெண்டாயிரும். அப்போ எனக்கு அது தேவையில்லை. அப்போ எப்போ ஐயும் ஜேமும் ரெண்டும் சமமாக இல்லையோ அப்போ இதை பண்ணுங்கள், சமமாக ஆயிடுச்சுன்னா வேண்டாம்.
அதனால தான் while i not equals to j கொடுத்துக்கறோம். புரியதா? ம் புரியுது சார். அப்ப இதை எப்படி எடுத்து அப்படியே இந்த ப்ரோகிராம்க்குள்ள யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே சார். இங்க i ஓட வேல்யூ 0, j ஓட வேல்யூ 4. இப்போதைக்கு j ஓட வேல்யூ 4. நிறைய நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் வருமா? ஆமா சார். அதனால காமனா a dot length னு எடுத்துக்கலாமா? a dot length minus 1 அப்படினு வெச்சுக்கலாமா? ஓகே சார். சரி. அப்ப இங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது தப்பு இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். சின்ன சின்ன சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும், இந்த டெம்புக்கெலாம் இன்ட்டுன்னு கொடுக்கல, அதெல்லாம் மாற்றிக்கலாம். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். கரெக்டாக நான் சொல்கிறது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா அலைன் ஆயிரும். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு எக்லிப்ஸில். இப்போ இது ஏ இன்டீஜர் அரே. இந்த இன்டீஜர் அரேவை முதல்ல வித்தவுட் ஸ்வாப்பிங் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பிஃபோர் ஸ்வாப்பிங் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ ஏ டாட் லென்த் மைனஸ் 1 கொடுத்துருவோம். இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருவோம், இன்ட்டு டெம்ப்னு கொடுத்துருவோம். அவ்வளோதான், அந்த எரரும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம், இங்கேயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து பார்ப்போம். ஆஃப்டர் ஸ்வாப்பிங் கொடுத்து பார்ப்போம். இங்கே இன்ட் ஐயெல்லாம் எடுத்து விட்ருவோம். புரியுதா? புரியுது சார். பிஃபோர் ஸ்வாப்பிங், ஆஃப்டர் ஸ்வாப்பிங். பிஃபோர் ஸ்வாப்பிங் 10, 20, 30, 40, 50. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 50, 40, 30, 20. சரிதானே? சரிதான். அப்போ ஒரே அறையில் எப்படி நீங்கள் இடம் மாற்றுவீங்க அப்படிங்கிறதுக்கு இது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இல்லை சார். அப்போ ஓரளவு அறையில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டோம். இன்னும் அறையில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, அறையில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் இதை விட பெரிய ப்ரோக்ராம்ஸாக பார்க்கணும். அப்போ இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு அப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம். அப்போ நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா தான் இதுக்கு அந்த ப்ரோக்ராமை புரியறதுக்கான எலிஜிபிலிட்டி இன்றைக்கி ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது தான். ஓகே சார், பண்ணிட்டு வந்துடலாமா? ஓகே சார். இதில் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நாளைக்கு அதை பார்ப்போம். அப்ப நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ. தேங்க்யூ சார்.